வணக்கம் ஸ்டூடெண்ட், இன்றைக்கி நம்ம ஃபிசிக்ஸ் கமி சேனலில் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இது வந்து நம்ம 12th ஸ்டாண்டர்டுக்குரியது லெசன் 4, ஏன்னா 4வது பாடம். இன்றைக்கி நம்ம ஆரம்பிக்கிறோம், பாருங்கள். வீடியோ பார்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போடும். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய பாடம் வந்து 4வது பாடம், மின்காந்த தூண்டல். மின்காந்த தூண்டலும் மாறுதிசை மின்னோட்டமும், இதுதான் வந்து இந்த பாடத்தினுடைய தலைப்புப்பா. இப்போ மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறத கண்டறிந்தவர் யார் அப்படின்னா, மைக்கேல் ஃபாரடே. மைக்கேல் ஃபாரடே தான் 1831 மின்காந்த தூண்டலை கண்டறிந்தார். அவருடைய சோதனைகளுக்கு பின்னாடி தான் அவங்க வந்து மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறது நமக்கு என்னது வர ஆரம்பிச்சிச்சு. அதை நம்ம விளக்குறதுக்கு முன்னாடி, மின்காந்த தூண்டல் பற்றி, அதை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி, காந்தப்பாயம் பற்றி சொல்லணும். இப்போ காந்தப்பாயம் சொல்லும் பொழுது, காந்தப்பாயம் இன்டெக்ரல் பி வெக்டர் டாட் டிஏ சிக்குவல் டு பிஏ காஸ் தீட்டா. இப்போ காந்தப்பாயத்தை பற்றி சொல்லும் போது என்னது, ஒரு மூடிய பரப்பின் வழியாக செல்லக்கூடிய, அந்த பரப்பிற்கு செங்குத்தாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை காந்தப்பாயம் அப்படின்னு அழைக்கப்படும். ஓகேங்களா, மூடிய பரப்பு இருந்தால் இருக்கு இல்லையா, இந்த பரப்பு எடுத்துக்கோங்க. இந்த பரப்பு வந்து என்னது, ஏ பரப்பு, ஏ என்ற மூடிய பரப்பு. இந்த மூடிய பரப்பு வழியாக செங்குத்தாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகள், அப்புறம் அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லையா, மேல் நோக்கி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த அம்புக்குறி எல்லாமே காந்தப்புல கோடுகளை குறிக்கும். இந்த காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை, ஒரு மூடிய பரப்பின் வழியாக செங்குத்தாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகளினுடைய எண்ணிக்கை காந்தப்பாயம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யப்படுது, அழைக்கப்படுது. இப்போ இந்த இதில் காந்தப்பாயம் சொல்லும் பொழுது தொகையீட்டின் பரப்பு ஏயின் மேல் வைக்கப்பட்டுள்ளது. தொகையீட்டு பரப்பு வந்து என்னது, ஏ, இன்டகிரேஷனில் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து தீட்டா, அதாவது தீட்டாங்கிறது காந்தப்புலத்தினுடைய திசைக்கும் பரப்பினுடைய வெளிநோக்கிய செங்குத்துக்கும் இடையே உள்ள கோணம். காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷன் இதுதானே, இது காந்தப்புலத்தினுடைய டைரக்ஷன். பரப்பினுடைய வெளிநோக்கிய திசைங்கிறது, இப்போ நம்ம கீழே ஒரு அம்புக்குறி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த இது பரப்பினுடைய வெளிநோக்கிய திசை. அது காந்தப்புலத்தின் திசையும் பரப்பினுடைய வெளிநோக்கிய திசைக்கும் இடைப்பட்ட கோணம் என்ன அழைக்கப்படுது, தீட்டா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படும். அப்போ இந்த மூடிய பரப்பின் வழியாக செங்குத்தாக செல்லக்கூடிய காந்தப்புல கோடுகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, அந்த தீட்டாவோட மதிப்பு வந்து, அதாவது இந்த எல்கேப் சொன்னோம் இல்லையா, பரப்புக்கு செங்குத்தான ஒரு பக்கம், அதுக்கும் அந்த வெளிநோக்கிய திசையில் செல்லக்கூடிய பரப்புக்கு இடைப்பட்ட கோணம் எல்கேப்புன்னு சொன்னோம் இல்லையா, அந்த எல்கேப் வந்து இந்த பரப்போடே இருந்துச்சு அப்படின்னா தீட்டாவோட மதிப்பு ஜீரோவாக இருக்கும். அப்போ பைபிசிக்கோல்ட்டு பிஏ காஸ் தீட்டா. இப்போ பைபிசிக்கோல்ட்டு பிஏ காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 0 டிகிரி. அப்போ பைபி சிக்கோல்ட்டு பிஏ, ஏன்னா காஸ் ஜீரோவோட வேல்யூ என்னது 1. அப்போ பைபி சிக்கோல்ட்டு என்னது, காந்தப்பாயம் சிக்கோல்ட்டு பிஏ அப்படின்னு வரும். இப்போ காந்தப்பாயத்தினுடைய அலகு அப்படின்னா டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் அல்லது ஒரு வெப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. காந்தப்பாயத்தினுடைய அலகு என்னது, டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர் அல்லது ஒரு வெப்பர். ஒரு வெப்பர் அப்படிங்கிறது 1 டெஸ்லா மீட்டர் ஸ்கொயருக்கு சமம். மின்காந்த தூண்டல் சோதனைகள். ஓகேவா, ஃபாரடே கண்டுபிடிச்ச மின்காந்த தூண்டல், அது எப்படி அவர் சோதனைகள் செஞ்சு கண்டுபிடிச்சாரு அப்படிங்கிறதா ஃபாரடேயின் மின்காந்த தூண்டல் அப்படிங்கிறது. இப்ப முதல் சோதனை அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப முதல் சோதனை வந்து பாத்தீங்கன்னா, இங்க பாரு, ஒரு கம்பி சுருள் எடுத்துக்கிறோம், காயில் எடுத்துக்கிறோம், அந்த காயில வந்து கால்னாமீட்டரோட இணைச்சு ஒரு மூடிய சுற்றை உருவாக்கியிருக்கும். ஒரு கம்பிச்சூரில் 4 மீட்டரோடு இணைச்சி ஒரு மூடிய சுற்று என்ன செஞ்சுருக்கோம், உருவாக்கியிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கம்பிச்சூர் 4 மீட்டரோடு இணைக்கப்பட்டிருக்கும் பொழுது சுற்றில் எந்த ஒரு மின்னோட்டமும் என்ன செய்யாது, பாயாது. அப்போ 4 மீட்டரோட விலகல் வந்து பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். இப்போ கம்பிச்சூர் பக்கத்தில் ஒரு சட்டகந்தத்தை எடுத்துகிட்டு வரும், நிறைய சட்டகந்தம். சட்டகந்தத்தோட வடமுனையை கம்பிச்சூரில் அருகில் என்ன செய்கிறோம், கொண்டு வரோம். அப்படி கம்பிச்சூரில் அருகில் கொண்டு வரும் பொழுது கால்னாமீட்டரில் விளக்கம் வந்து ஏற்படுது. முதல் 0 இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, கம்பிச்சுருள் பக்கத்தில் இப்போ காந்தத்தை சட்டகாந்தத்தை கொண்டு வந்தோம்னா கால்னாமீட்டரில் என்ன ஏற்படுது, ஒரு விளக்கம் என்ன செய்யுது, ஏற்படுது. அப்போ கம்பிச்சுருளில் மின்னோட்டம் பாயுது அப்படிங்கிறத தான் அந்த விளக்கம் நமக்கு என்ன செய்யுது, காட்டுது. ஆக காந்தத்தை கம்பிச்சுருள் அருகில் கொண்டு வரும்பொழுது கால்னாமீட்டரில் விளக்கம் என்ன செய்யுது, ஏற்படுகிறது அப்படிங்கிறத நம்ம ஃபாரடே வந்து என்ன செஞ்சாங்க, கண்டுபிடிச்சு சொன்னாங்க. இப்போ சட்டகாந்தத்தை வந்து நம்ம சட்டகாந்தத்தினுடைய வடமுனை கம்பிச்சூரில் பக்கத்தில் கொண்டு வரும் பொழுது கால்னாமீட்டரில் விலகல் ஏற்படுன்னு சொல்கிறோம். இப்போ வந்து சட்டகாந்தத்தை கம்பிச்சூருக்குள்ளேயே வச்சுட்டோம் அப்படின்னா எந்த ஒரு விலகலும் என்ன செய்யாது, இருக்காது.
இந்த உள்ள வச்ச அந்த சட்டகத்தை கம்பிச்சுள்ள வச்ச சட்டகத்தை வெளியில நம்ம வேகம் எடுக்கும் போது கால்னாமீட்டர்ல ஏற்பட்ட விளக்கம் வந்து லைட் என்ன செய்யும், இப்போ ஒரு சைடு இந்த இப்படி இருக்கக்கூடிய விளக்கம் இப்படி போயிருக்கு அப்படின்னா நம்ம வெளியே எடுக்கும் போது இப்படி போய் இப்படி வரும், ஏன்னா நடுவில் தான் ஜீரோ இருக்கும், கால்னாமீட்டர்ல நடுவில் தான் ஜீரோ இருக்கும். உள்ள நீங்க பக்ஸ்ட் உள்ள கொண்டு வரீங்கன்னா கொண்டு வரும்போது ஒரு சைடு விளக்கம் இருக்கும், உள்ள போன உடனே விளக்கம் இருக்காதுன்னு சொல்றோம். திருப்பி நீங்க எடுக்கும் போது இந்த பக்கம் போன விளக்கம் இப்ப என்ன செய்யும், மறுபடியும் எதிர் திசையில ஒரு விளக்கத்தை காட்டும். அப்ப நம்ம வேகமா எடுத்தோம் அப்படின்னா இன்னும் நான் விளக்கம் நல்லா என்ன செய்யும், ஏற்படும் சரிங்களா. அது இதுல இருந்து மின்னோட்டம் எதிர் திசையிலும் பாயும் அப்படிங்கிறத நம்ம ஃபாரடே வந்து ப்ரூவ் பண்ணலாம். இப்போ இதே சோதனை இப்போ நம்ம பண்ணோம் இல்லையா, அந்த சட்டகாந்தை வச்சு பண்ணக்கூடிய சோதனை. இப்போ வந்து முனை சட்டகாந்தோட முனையை வந்து மாற்றி என்ன செய்யுங்க பாருங்க, அதாவது தென்முனையை கம்பிச்சுருள் பக்கத்தில் கொண்டு வரும். கம்பிச்சுருள் பக்கத்தில் சட்டகாந்தினுடைய தென்முனையை என்ன செய்யுங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் வடமுனை கொண்டு வரும்போது கால்னாமீட்டரில் ஏற்பட்ட ஒரு விளக்கம் இருக்கு இல்லையா, அந்த விளக்கத்துக்கு எதிர் திசையில் இந்த விளக்கம் வந்து இந்த மறுபடியும் கொண்டு விளக்கம் வந்து ஏற்கனவே பார்த்த வடமுனைக்கு வடமுனையினால ஏற்பட்ட விளக்கத்துக்கும் இப்போ தென்முனையினால ஏற்பட்ட விளக்கமும் ஒன்று கொஞ்சம் எதிராக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சட்டகாந்தை கமிச்சூர் உள்ள நிலையாக வச்சுட்டீங்க அப்படின்னா எந்த விளக்கமும் இல்லாமல் இருக்கும் ஓகேங்களா. ஆக டக்குன்னு நீங்கள் வெளியில் எடுக்கணும், அப்பா சொன்ன மாதிரி நம்ம டக்குன்னு வெளியே எடுக்கும் போது ஒரு கன நேர விளக்கம் ஏற்பட்டு எதிர் திசையில் ஏற்பட்டு ஏற்கனவே இருந்த திசைக்கு எதிர் திசையில் ஏற்பட்டு நிற்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக ஒரு சார்பு இயக்கம் காந்தத்துக்கும் கம்பிச்சொல்லுக்கு இடையில இருக்கு அப்படிங்கிறத தான் இந்த சோதனை வந்து நமக்கு என்ன செய்யுது விளக்கிறதுப்பா. இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரடேயினுடைய இரண்டாவது சோதனை. இப்போ முதல் சோதனை நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம், இப்போ இரண்டாவது சோதனை வந்து சொல்கிறோம். இந்த இரண்டாவது சோதனையில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுற்று வந்து இப்போ நம்ம போட்டிருக்கோம், ரெண்டு மூடிய சுற்று நம்ம போட்டிருக்கோம், இங்கே ஒரு சுற்று இங்கே ஒரு சுற்று, இதில் ரெண்டு மூடிய சுற்று வந்து நம்ம எடுத்துருக்கோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சுற்று இருக்கு இல்லையா, இந்த சுற்றில் ஒரு கம்பிச்சுருள் இருக்கு, ஒரு கம்பிச்சுருள் இருக்கு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பி ஒரு பேட்டரி கனெக்ஷன் ஒன்று இருக்கு, பக்கத்தில் ஒரு சாவி கேன சாவி கனெக்ஷன் ஒன்று இருக்கு. இது ஒரு மூடிய சுற்றாக எடுத்துக்கிறோம். இந்த சுற்றுக்கு பேர் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா முதன்மை சுற்று, பக்கத்தில் இன்னொரு சுற்று போட்டிருக்கேன். இந்த சுற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காயில், அதாவது ஒரு கம்பிச்சுருள், அதை வந்து பேர் வந்து எஸ்ஸு, அப்புறம் அதை வந்து என்னது ஒரு கால்னாமீட்டரோட மட்டும் என்ன செஞ்சுருக்கோம் இணைச்சி. ஆக முதன்மை சுருள் இதுக்கு பேர், இதுக்கு பேர் துணை சுருள், பிரைமரி காயில் செகண்டரி காயில் அதாவது பிஎஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சரிப்பா, இந்த பாயக்கூடிய கரண்ட் ஐபி இங்கே ஐஎஸ், இது படத்தில் வந்து நம்ம சொல்கிறது. இப்போ வந்து முதன்மை சுற்றில் சுற்று வந்து நம்ம வந்து கீயை பயன்படுத்தி அந்த சுற்றை வந்து நம்ம மூடிய சுற்று ஆக்கும் பொழுது சுற்றில் மின்னோட்டம் பாயும், அதை சுற்றில் மின்னோட்டம் பாயும் பொழுது இங்கே மின்னோட்டம் பாயும் பொழுது கால்னாமீட்டரில் விளக்கம் என்ன செய்யுது ஏற்படுது ஓகேவா. முதன்மை சுற்றில் மின்னோட்டம் பாயும் பொழுது கால்னாமீட்டரில் என்ன ஏற்படுது, அதாவது துணை சுற்றில் இருக்கக்கூடிய கால்னாமீட்டரில் விளக்கம் என்ன செய்யுது ஏற்படுது. இப்போ நீங்கள் சுற்ற டக்குன்னு நம்ம முறிக்கிறோம் அப்படின்னா, அதாவது பேட்டரி ஆஃப் பண்ணுறோம் அந்த மாதிரி செஞ்சோம்னா ஏற்கனவே ஏற்பட்ட விலகல்லிருந்து விலகல் குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ குறிப்பிட்ட அளவு மின்னோட்டம் பாஞ்சிட்டு இருக்கும்போது குறிப்பிட்ட அளவு விலகல் ஏற்பட்டிருக்கு. இப்போ இங்கே இப்படி இருக்கக்கூடியது இப்படி விலகி இப்படி இருக்கு. நீங்கள் சுற்றை வந்து டக்குன்னு முறிச்சிங்க அப்படின்னா என்னாகும், டக்குன்னு குறைஞ்சு எதிர்த்து சில ஒரு விளக்கம் ஏற்பட்டு நிற்கும் சரிங்களா. அது இந்த இடத்துல எதிர்த்து சில அப்படியே விளக்கம் போயிட்டு போய் ஜீரோ போய் என்ன செய்யும் நிற்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சார். சரிப்பா, அடுத்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதி, முக்கியமான விதிப்பா ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதி. அதாவது ஒரு மூடிய கம்பிச்சுருளுடன் தொடர்பு கொண்ட ஒரு மூடிய கம்பிச்சுருள், நம்ம பார்த்தோம் இல்லையா, நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்த படங்களில் போட்ட கம்பிச்சுருள் எல்லாமே மூடிய கம்பிச்சுருளாக தான் போட்டோம். கால்னாமீட்டரோட இணைச்சிருந்தோம், பேட்டரியோடு இணைச்சிருந்தோம், சாவியோடு இணைச்சிருந்தோம், எல்லாமே வந்து என்ன, அது ஒரு மூடிய கம்பிச்சுருள் தான். மூடிய கம்பிச்சுருளுடன் தொடர்பு கொண்ட காந்த பாயம் மாறும் பொழுது ஓகேவா, மூடிய கம்பிச்சுருளுடன் தொடர்பு கொண்ட எது மாறும் பொழுது, காந்த பாயம் மாறும் பொழுது அங்கே ஒரு மின் இயக்கு விசை தூண்டப்படும். அப்போ கம்பிச்சுருள், கம்பிச்சுருளினுடைய காந்த பாயம் முதல் மாறும், காந்த பாயம் மாறும் பொழுது அங்கே என்ன தூண்டப்படும், மின் இயக்கு விசை தூண்டப்படும். அப்போ மின் இயக்கு விசை தூண்டப்பட்ட உடனே அங்கே ஒரு மின்னோட்டம் உருவாகும் அப்படிங்களா. காந்த பாயம் மாறும், மின்னியக்கு விசை தூண்டப்படும், மின்னியக்கு விசை தூண்டப்பட்ட உடனே அங்கே ஒரு மின்னோட்டம் என்ன செய்யும் உருவாகும், அந்த மின்னோட்டத்துக்கு என்ன பேர் அப்படின்னா தூண்டப்பட்ட மின்னோட்டம் ஓகேவா. அந்த தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாக காரணமாக இருந்த அந்த மின்னியக்கு விசைக்கு என்ன பேர்னா தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை. இந்த நிகழ்ச்சிக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா மின்காந்த தூண்டம் ஓகேவா. அது ஒரு மூடிய ஒரு மூடிய கம்பிச்சுருளோட தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் மாறும் பொழுது
மின்னியக்கு விசை தூண்டப்படும். மின்னியக்கு விசை தூண்டப்பட்டால் ஒரு மின்னோட்டம் தூண்டப்படும். அந்த மின்னோட்டம் தூண்டப்பட்ட மின்னோட்டம் தூண்டப்பட்ட மின்னோட்டம் காரணமான அந்த மின்னியக்கு விசை தூண்டப்பட்ட மின்னியக்கு விசை இந்த நிகழ்வு மின்காந்த தூண்டல் என அழைக்கப்படுகிறது. இதுதான் ஃபாரடேயினுடைய மின்காந்த தூண்டல் விதி. இப்போ ஃபாரடே வந்து ரெண்டு சோதனை சொன்னாங்களப்பா. முதல் சோதனையில் வந்து என்ன சொன்னாங்க, கம்பிச்சுருள் பக்கத்தில் நீங்கள் சட்டகாந்தத்தை வைக்கிறீங்க, சட்டகாந்த கம்பிச்சுருள் பக்கத்தில் வந்து வச்சோம்னா சட்டகாந்தத்தில் சில காந்தப்புல கோடுகள் வந்து என்ன செய்யும், ஏற்படும். சட்டகாந்த பக்கத்தில் கம்பிச்சுருள் பக்கத்தில் சட்டகாந்தத்தை வைக்கும் போது காந்தப்புல கோடுகள் அந்த இடத்துல என்ன செய்யும், ஏற்படும். இதே சட்டகாந்த கம்பிச்சுருளை நோக்கி நீங்கள் கொண்டு வர காந்தப்புல கோடுகளோட எண்ணிக்கை என்ன செஞ்சுட்டே இருக்கும், அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ காந்தப்புல கோடுகள் வந்து கம்பிச்சுருள் வழியே செல்ல ஆரம்பிச்சிடும். பக்கத்தில் நெருங்கி வரும்பொழுது காந்தப்புல கோடுகள் கம்பிச்சுருள் வழி என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், செல்ல ஆரம்பிச்சிடும். அப்போ கம்பிச்சுருள் வழியை காந்தப்புல கோடுகள் செல்லும் பொழுது காந்தப்பாய மாற்றம் என்னது ஏற்படும். அப்போ காந்தப்பாய மாற்றம் ஏற்படும் பொழுது அங்கே மின்னியக்கு விசை தூண்டப்படும். அப்போ அந்த மின்னியக்கு விசை தூண்டப்படுறதுனால அங்கே ஒரு மின்னோட்டம் உருவாகும். அந்த மின்னோட்டம் வந்து என்னது, தூண்டப்பட்ட மின்னோட்டம். அந்த மின்னோட்டம் உருவாகிறதுனால தான் கால்னாமீட்டரில் விலகல் என்ன செய்து ஏற்படும். ஓகேங்களா. இப்போ அந்த மின்னியக்கு விசை தூண்டப்பட்ட மின்னியக்கு விசைனால தான் அங்கே என்ன செய்யுது, மின்னோட்டம் உருவாகுது. அதனால தான் கால்னாமீட்டரில் விளக்கம் ஏற்படுது. மின்னோட்டம் ஒரே திசையில் என்ன செய்யுது, பாயுது. இப்போ ஒரு குறிப்பிட்ட அதே நேரத்தில் நம்ம காந்தத்தை எடுக்கிறோம். காந்தத்தை எடுக்கும்போது ஒன்றை விட்டு விலகும் பொழுது கம்பிச்சுருளோடு தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் குறையுது. அப்போ காந்தப்பாயம் குறையும் பொழுது மின்னியக்கு விசையை எதிர் திசையில் தூண்டுது. அப்போ எதிர் திசை மின்னியக்கு விசை அங்கே உருவாகி மின்னோட்டம் தூண்டப்படுது. அந்த தூண்டப்பட்டால் ஏற்கனவே உருவான மின்னோட்டத்துக்கு எதிர் திசையில் ஓகேங்களா. அப்போ எதிர் திசை மின்னோட்டம் சுற்றுல என்ன செய்யுது, பாயுது. ஆக கம்பிச்சுருள் காந்தம் ரெண்டுக்கு இடையில் சார்பு இயக்கம் இருக்கிற வரைக்கும் கால்னாமீட்டரில் விலகல் இருக்குது. சார்பு இயக்கம் இல்லை அப்படின்னா கால்னாமீட்டரில் என்ன இல்லை, விலகல் இல்லை. இது முதல் சோதனையிலிருந்து அவர் சொன்னார். இதெல்லாம் தான் நம்ம அப்போ சொன்னோம். இப்போ இந்த விதி சொல்லிவிட்டு அதவே விலக்கி சொல்கிறோம். எப்படி அந்த காந்தம் பாயம் மாறும்னு சொன்னாங்க இல்லையா, அது எப்படி அப்படிங்கிறத சொல்கிறோம். காந்தப்பாயம் மாறுங்கிறது காந்தப்புல கோடுகளை வச்சு தான். காந்தப்புல கோடுகள் கம்பிச்சுருள் பக்கத்தில் காந்தம் இருக்கும்போது காந்தப்புல கோடுகள் கொஞ்சம் இருக்கும். கம்பிச்சுருளை நோக்கி காந்தம் வரும்பொழுது காந்தப்புல கோடுகள் கம்பிச்சுருளே என்ன செய்யும், கம்பிச்சுருள் இருக்கிற இடத்துலயே காந்தப்புல கோடுகள் வந்துடும். அப்போ காந்தப்புல கோடுகள் வர வர காந்தப்பாய மாற்றம் நடந்து மின்னியக்கு விசை தூண்டப்பட்டு தூண்டப்பட்ட மின்னோட்டம் உருவாகி அங்கே வந்து என்னது, மின்னோட்ட பாயக்கூடிய விலகல் வந்து கால்னாமீட்டரில் நமக்கு என்னது தெரியும். ஓகேவா. இதுதான் முதல் சோதனையிலிருந்து ஃபாரடே கண்டுபிடிச்சு சொன்னார். இரண்டாவது சோதனையில் வந்து பார்த்தீங்கன்னா முதன்மை சொருள் பியில் வந்து பார்த்தீங்கன்னா மின்னோட்டம் செல்லும் பொழுது அதை சுற்றி காந்தப்புலம் உருவாகும். முதன்மை சொருள் பியில் வந்து பேட்டரியோடு இருந்துச்சுல, ரெண்டாவது சோதனை நான் இருக்குன்னு உனக்கு நினைக்கிறேன். ரெண்டு சுற்று இருந்துச்சு, முதன்மை சுற்று துணை சுற்று அப்படின்னு சொல்லி ரெண்டு சுற்று சொல்லியிருந்தோம். முதன்மை சுற்று பேட்டரியோட கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ பேட்டரியோட கனெக்ட் பண்ணமோ அந்த சுற்றில் முதன்மை சுற்றில் மின்னோட்டம் பாயும். முதன்மை சுற்றில் மின்னோட்டம் அந்த கம்பிச்சுருளை சுற்றி மின்னோட்டம் பாயும் பொழுது அதை சுற்றி காந்தப்புலமும் உருவாயும். அதாவது கடத்தியில் மின்னோட்டம் பாய்ஞ்சாலே அந்த இடத்துல சுற்றி காந்தப்புலம் உருவாங்கிறத நம்ம மூணாம் பாடத்திலே சொல்லியிருந்தோம். ஓகேவா. அப்போ அந்த காந்தப்புலம் உருவாகும். இந்த காந்தப்புல கோடுகள் அந்த அச்சு அந்த சுருளின் வழியாக என்ன செய்யும், பாயும். இது அருகாமையில் இருக்கக்கூடிய துணை சுருளுக்கும் அது என்ன செய்யும், கடந்து போகும்பா. ஆக முதன்மை சுருள் திறந்த நிலையில் இருக்கும் பொழுது மின்னோட்டம் பாயாது. முதன்மை சுருள் மூடிய நிலையில் இருக்கும் பொழுது தான் மின்னோட்டம் பாயும். இப்போ முதன்மை சுருள் திறந்த நிலையில் இருக்கும்போது துணை சுருளோடு தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் சுழி, அங்கே காந்தப்பாயம் இருக்காது. துணை சுருளில் காந்தப்பாயம் இருக்காது. எப்போ முதன்மை சுருள் வந்து திறந்த நிலையில் இருக்கும் பொழுது. இதே இந்த முதன்மை சுற்று நம்ம மூடிட்டோம் அப்படின்னா மின்னோட்டம் பாயுது. மின்னோட்டம் பாயும் பொழுது காந்தப்புலம் அதிகரிச்சுட்டே போகும். இதனால் பக்கத்தில் இருக்கிற துணை சுருளில் காந்தப்பாய மாற்றம் நடக்கும். காந்தப்பாய மாற்றம் நடந்து அங்கே வந்து என்னது, அதிகரிக்கும் காந்தப்பாயம் துணை சுருளில் வந்து ஒரு கனநேர மின்னோட்டத்தை அங்கே என்ன செய்யும், ஏற்படுத்தும். இப்போ முதன்மை சுருளில் மின்னோட்டம் நிலையான மதிப்பை அடைந்த பிறகு துணை சுருளோடு தொடர்பு கொண்ட காந்தப்பாயம் மாறாது. எனவே துணை சுருளில் இருக்கக்கூடிய மின்னோட்டம் மறையும். இதே போல் நம்ம முதன்மை சுற்று திறந்துட்டோம் அப்படின்னா மின்னோட்டம் குறையும். துணை சுருளில் மின்னோட்டம் எதிர் திசையில் என்ன செய்யப்படும், தூண்டப்படுப்பா. எப்பொழுதெல்லாம் முதன்மை சுருளில் மின்னோட்டம் ஆயுதோ மாறுதோ அப்பெல்லாம் கால்னாமீட்டரில் விலகல் என்ன செய்யும், இருந்துக்கிட்டே இருக்கும். இதுதான் அந்த ரெண்டாவது சோதனையை வச்சு ஒரு மின்காந்த தூண்டல் விதி உருவாக்க காரணமாக அந்த ரெண்டாவது சோதனை இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி வீடியோ வந்து சும்மா இன்ட்ரடக்ஷன் தான் பார்த்தோம். நாலாம் படத்தோட இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். அடுத்து வந்து நம்ம தொடர்ந்து நாலாம் படம் வீடியோ போட்டுகிட்டே இருப்போம். பாருங்கள், வீடியோ பார்த்து லைக் பண்ணுங்கப்பா, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு வீடியோவை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.